ஹாய் வியூவர்ஸ், எல்லோருக்கும் காலை வணக்கம். நம்ம இன்றைக்கி எதை பற்றின வீடியோ பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, சற்று முன் வெளியான முக்கியமான செய்திகள் பற்றி தான் இந்த வீடியோவில் மூலமே நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன்னதாக இது வரைக்கும் அக்னிபூ சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க, கூடவே பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கிங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கொளத்தூர் பகுதியில் 560 பயனாளிகளுக்கு 2.87 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளை முதலமைச்சர் முக ஸ்டாலின் அவர்கள் வழங்கினார். தமிழகத்தில் நவம்பர் 1 முதல் நர்சரி பள்ளிகள் திறக்கப்படும் என்று நேற்று முன்தினம் அறிவிப்பு வெளியாகியது. இந்நிலையில் நர்சரி பள்ளிகள் திறப்பது பற்றிய அறிவிப்பு தவறுதலாக வந்துள்ளது என்று அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் இதுவரை 5.30 கோடி பேருக்கு கொரோனா தடுப்பூசி செலுத்தப்பட்டுள்ளதாக சுகாதாரத்துறை செயலர் ராதாகிருஷ்ணன் அவர்கள் தெரிவித்துள்ளார். இந்த ஆண்டு அரசு துறைகளில் ஆவின் இனிப்புகளை வழங்குவதற்கான பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. மேலும் இதற்கான சம்பந்தப்பட்ட அரசு துறை அதிகாரிகளின் ஆவில் நிறுவனம் ஆலோசனை செய்து வருவதாக தகவல் வெளியாகியுள்ளது. தமிழகத்தில் விண்ணப்பித்த மறுநாளே தொழிற்சாலைகளுக்கு மின் இணைப்புகள் வழங்கப்படும் என்றும், மேலும் தமிழகத்தில் நிலக்கரி தட்டுப்பாடு இல்லை என்றும், 24 மணி நேரமும் சீராக மின் விநியோகம் கிடைக்கும் நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் தெரிவித்துள்ளார். தமிழகத்தில் நீலகிரி, கோயம்புத்தூர், தேனி, திண்டுக்கல் மாவட்டங்களில் அடுத்த 3 இடிமின்னலுடன் கூடிய கனமழை பெய்ய வாய்ப்புள்ளதாக சென்னை வானிலை மையம் தெரிவித்துள்ளது. கூட்டுறவு நிறுவனங்களில் அடகு கடை நடத்துபவர்களுக்கு கடன்கள் வழங்கக்கூடாது என்றும், அதை மீறி வழங்கினால் சம்பந்தப்பட்ட அதிகாரிகள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் கூட்டுறவுத்துறை எச்சரித்துள்ளது. தமிழகத்தில் 4900 செவிலியர்களை புதிதாக எடுக்கும் பணி தொடர்ந்து நடைபெற்று வருவதாக அமைச்சர் மா சுப்பிரமணியன் அவர்கள் தெரிவித்துள்ளார். பிரபல சௌராஷ்டிரா கிரிக்கெட் அணியின் விக்கெட் கீப்பர் அவி பரோட் மாரடைப்பால் காலமானார். இவருக்கு வயது 29. தமிழகத்தில் 1 தொழில்முறை படிப்புகள் வரை பயிலும் மாணவர்களுக்கு 2021-22 நிதியாண்டில் ₹250 முதல் 15,000 வரை கல்வி உதவித்தொகை பெறுவதற்கான மின்னணு முறையில் விண்ணப்பங்கள் வரவேற்கப்படுவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இதற்கான இணையதள முகவரியும் கொடுக்கப்பட்டுள்ளன. பொறியியல் துணை கலந்தாய்வுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளது. மேலும் பொது கலந்தாய்வில் பங்கேற்க முடியாத மாணவர்கள் இதற்கு விண்ணப்பிக்கலாம் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகத்தில் திருச்செந்தூர், திட்டக்குடி உட்பட மேற்கண்ட 19 பேரூராட்சிகளை நகராட்சிகளாக மாற்றம் செய்து தமிழ்நாடு அரசு அதற்கான அரசாணையை வெளியிட்டுள்ளது. 22 ஆபரண தங்கத்தின் விலை ஒரே நாளில் சவரனுக்கு 400 குறைந்து ஒரு சவரன் 35,720 விற்பனையாகிறது. அதேபோல் 1 வெள்ளியின் விலை 67.40 விற்பனை செய்யப்பட்டு வருகிறது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நினைக்கிறேன். மேலும் பயனுள்ளதாக இருந்திருக்கும் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மேலும் இது போன்ற தகவல்களை உடன் தெரிந்து கொள்ள அக்னிபூ சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, கூட பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஓகே வியூவர்ஸ், நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.